எல்லா மூலையிலிருந்து நம்ம உங்களை ஆக்டிஸ்மால் போனோம். என்ன பார்க்க போனோம், ஆறு 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 அப்படின்னு ட்ரைலர் பார்க்க போறோம். ராஜமௌலி அப்படி ஏகே ஒரு எஸ் எஸ் ராஜமௌலி ஏற்கனவே பாகுபலி பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த படத்தில் எப்படி ட்ரைலர் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். இது நான் வந்து சின்ன ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த படத்தில் எஃபெக்ட் எப்படி இருக்குது, எமோஷன் எப்படி இருக்குது, என்னோட எமோஷன் எப்படி இருக்குது, அதில் கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க ப்ளே பண்ணிடுவோம். ஓப்பனாக ஒரு பில்டிங் காமிக்கிறாங்க. சிஜி ஒர்க்லாம் வேறு லெவலில் இருக்குது. சோல்ஜர்லாம் வேறு லெவலில் போகிறாங்க. எங்கேயோ ஒரு அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு சின்ன பிள்ளை எடுத்து வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. சின்ன பிள்ளை தூக்கிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. தூக்கிட்டு வந்துட்டு அதனால அப்படிங்கிற மாதிரியான ரெண்டு கொம்பு இருக்குதா அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்தவன் ஒரு காப்பா இருப்பான், அவன் தான் வந்து காப்பாற்ற போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லா காமிக்கிறாங்க. காடு இந்த ஓடுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருந்து இந்த புலி அப்படிங்கிறது சான்ஸே இல்லைங்க. புளிய பிடிக்கணும்னா வேட்டக்கார வேணு, அவர் தான் ஹீரோ நினைக்கிறேன். பயணமா இருக்கு. சோல்ஜர்லாம் பயம் நடிச்சிருக்காங்க. ஒருத்தன் இருக்கான், அவர் தான் போலீஸ் கேரக்டரா பண்ணிருக்காரு. வெறித்தனம் குதிரை சீன்லாம் வேற லெவலில் இருக்குது. அந்த கொடியை மிஸ் பண்ணிட்டு அந்த பாலம் சீனு கை கோக்குறது அது கூட டைட்டில் வச்சிருப்பாங்க, நீ பார்த்துருப்பீங்க, அது சூப்பராக இருக்குது. அந்த காலத்தில் போகும்போது டேங்க்லாம் வெடிக்கிற மாதிரி ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. கேட்கும் போது பைக் சீன் வேறு லெவலில் இருக்குது. அவங்க மேலே தூக்கி பண்ணி இவ்வளோ ஆறியும் இல்ல. ட்ரெயின் வரும்போது சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நட்பை எனக்கு போதும், மண்ணுக்குள்ளே இருந்து போவேன். ஆஹா, அவங்க நடந்து வர ஸ்டைலு அந்த காஸ்ட்யூமு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போது ரெண்டு பேரும் பைக்கில் குதிரையில் போகும்போது ஷார்ட் சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு எமோஷன் சீனை வந்து கையில் காமிச்சு காமிக்கிறாங்க. ஒருத்தர் இல்லைங்கிற ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற வேகமாக ரெண்டு படத்தில் ஒடியாடுற மாதிரி ஒரு ஒடியாடுற அது மாதிரி தான் தெரியுது. புள்ள ரொம்ப சோகமாக இருக்குது. மண்டையை வேற அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. ஃபயரில் நடந்து போகிற மாதிரி இருக்கிறாங்க. இந்த படத்துலையும் ஃபயரில் நடந்து போன மாதிரி இருக்குதா? காட்புள்ள இருக்குது. சோல்ஜர் நிறையா இருக்காங்க. பார்க்கறது நல்லா அப்பா. இந்த நைட் ஷாட் பயங்கரமாக இருக்கு. இந்த உதைக்கிற சீனு அதான் ரெண்டு பேருக்கு ஒரு ஈகோ வந்துருச்சு. அதான் பிரச்சனையாக படத்தில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சவொடனே அது எப்படி கனெக்ட் பண்ணி ரெண்டு பேரும் சேர்றாங்க அப்படிங்கிறது தான். துப்பாக்கிலாம் வச்சு பண்ணும்போது தான் வேறு லெவலில் இருக்குது. சின்ன தப்பு பண்ணாலும் ஆஹா, சமுத்திரக்கணி வேறு லெவலில் பண்ணிக்கிற பார்க்க கேரக்டர் சூப்பராக இருக்குது. அப்பா, இந்த ஓல்டு காரை உடச்சி அந்தாண்ட பறக்கிறதை பார்த்தா ஐம்பக்க ஃபீலாக இருக்குது. கன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அது முதுகில் குத்துற சீன்லாம் பார்த்தோம். அப்புறமா அடிக்கிற சீனு உதைக்கிற சீனு யுத்தத்தை தேடிக்கிட்டு ஆயுதம் தனக்குத்தானே வரும். சான்ஸே இல்லை. அந்த ஃபயருக்குள்ளே வந்து ஒரு அம்பு வந்து விட்டு அவருக்குள்ளே நுழையிறது ஓங்கி அடிக்கிற சீன்லாம் வேறு லெவலில் இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப இது பயமாக இருக்குது. அப்பா, இந்த பைக் அப்படியே சுழன்று டபுள் சைடில் உள்ளது ஓவர் சீனாக தான் இருக்குது. இந்த படத்தை பெரிய பெரிய ஹாலிவுட் பட் இந்த பெரிய படத்தில் பார்த்தலாம் ஒன்று வழி இல்லையே. ஏழாம் தேதி 7 ஜனவரி 2022 இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டுருக்காங்க. இந்த படத்தை இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எமோஷனாக நிறையா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓவராக கத்திட்டு நினைக்கிறேன். அந்த வந்து புலி சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு எமோஷனாக இருந்துச்சு. தியேட்டரில் பார்க்கும்போது சான்சஸ்ஸே இல்லை, எல்லாமே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அந்த பாகுபலி பார்த்த ஒரு ஃபீல் வந்து இதில் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அந்தளவுக்கு அது கனெக்ட் ஆகலை. ஏன்னா வந்து இது வந்து 1920 நடக்கிற சம்பவம் மாதிரி சம்திங். அதனால் வந்து இது இவ்வளோ தான் வைக்கணும்னு அப்படின்னு வச்சுருக்காங்களான்னு தெரியல. நிறையா சீன்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு ட்ரெய்லர்னா சில சீன் காமிப்பாங்க அப்படி தான் தெரியுது. இது ஒரு நெருப்பு ஃபயருக்குள்ளே வேகமாக ஓடி வர சீன்ஸு இதெல்லாம் இருக்குது. இதில் எல்லாமே நடிச்சிருக்காங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு தோணுதுன்னா, ராம் சரணும் ஜூனியர் ரெட்டியும் ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ராம் சரண் துரோகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே துரோகம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா சேர்றாங்க. தினதாக துரோகம் பண்ணுறாரு. ஒரு ரெண்டு இருக்கிறதுக்கு ஒரு பிள்ளையை போய் கூட்டிகிட்டு போன ஒன்று அதை காப்பாற்றுற விஷயமும் சரி, அது பார்க்கும்போது போலீஸு அந்த பழைய ஜென்ரன்ஸு இவங்க இங்கிலீஷ்காரங்களை போட்டிருப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. படம் போகும்போது நமக்கு தோணுது. இது வந்து ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்னென்ன தேவையோ ஒன்று மிஸ் பண்ணாமல் கரெக்டான முறையில் எல்லா விஷயமும் அந்த படத்தில் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது அடங்கியிருக்குது. பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து
எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடப்பெறேன். உங்களை அட்டஸ்ட் மாதிரி பா.